சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெண்டிங்லேயே இருக்கும். அப்போ தான் இல்லைனா மறந்துடுவாங்க நம்மளை. சும்மா ஏதாவது ஒன்று ட்வீட் பண்ணிகிட்டே இருக்கணும், இதை பார்த்தேன் அதை பார்த்தேன், பூனை வருது, நாயை வருது, யானை வருது, ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருந்ததான் நம்மளும் மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம உலக நாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா டெய்லி ஒன்று பரபரப்பாக ஒரு நியூஸ் கொடுத்துட்டே இருக்காரு. அதான் பார்த்திங்களா அந்த பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்தாருல, மூணு லட்சம் கொடுத்தாருல, எல்லாம் இதுதான் போட்டாங்க. இது படித்து படித்து மண்டலே இருப்பிச்சு. கமலஹாசன் கார் கொடுத்தாரு, கடைசியில் 3 லட்சம் தான் கொடுத்துருக்காரு. அது சிரிக்காதப்பா, அது செக்கெல்லாம் பவுன்ஸ் ஆகாது கண்டிப்பாக. அது இப்போ 3 லட்சம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கும். சொல்ல வந்த விஷயத்த அப்படியே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா உள்ளதுங்க பரபரப்பாக என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கர் கூப்பிட்டு, டைரக்டர் சங்கர் கூப்பிட்டு, சில சீனில் நான் பார்த்தேன் மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு வாட்சு, ஏன்னா ஏற்கனவே ரோலாக்ஸ்ன்னு சொல்லி சூர்யாவுக்கு ஒரு வாட்ச் கொடுத்தாருல, அந்த மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ சங்கர் கூப்பிட்டு ஒரு வாட்ச் கொடுத்துருக்காரு. அதிர்ச்சியாக இருக்குதா இல்லை சந்தோஷமாக சொல்கிறியா? இது அதிர்ஷ்டியெல்லாம் சந்தோஷமும் இல்லை, ஏன்னா நமக்கே தெரியும் பப்ளிசிட்டி எப்படி பண்ணிக்கலான்றது. சும்மாவே ஒரு படத்தை பார்ப்போம் சார், இந்த படம் சூப்பராக சொல்லுங்கள் சார் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், எத்தனை ப்ரெஸ்கிரிப்ட் அடிச்சிருப்போம். ஆத்தோடு நடிகை வெள்ளம் வந்து, பெருவெள்ளம் வந்து நடிகையை ஆற்றில் அடிச்சுட்டு போச்சு, ஏதாவது ஒரு நடிகையாவது போயிருக்குதா? மூச்சு திணற அப்போ தகுந்த ஹீரோ மூச்சு காப்பாற்றினாரு. எத்தனை அந்த ப்ரெஸ்க்கு நம்ம நியூஸ் கொடுக்கல, அவங்களே சொல்லுவாங்க, ஓ இதே வேலையா, எந்த படத்தில் பார்த்தாலும் நடிகையை ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு, ஆற்றில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்புறம் ஹீரோக்கள் சண்டை காட்சியில் கைகால் முறிவு, கை முறிவு, கால் முறிவு எல்லாம் நடக்கு. இல்லை நடக்கலன்னு சொல்லல, சில இதில் ஒரு மரணமே நடந்தது. நம்மளே போட்டுக்கோங்க கொஞ்சம், என்னன்னா ஒரு சதைப்பிடிப்பு இருக்கு பிடிச்சிக்கோ. அதுக்கு ஒரு செய்தியாக வரும்போது ஒரு கொஞ்சம் தூக்கலை சொல்லுவோம். அதே மாதிரி என்னன்னா அவர் படத்தை அவர் பார்த்துட்டு மறந்து போய் டைரக்டருக்கு வாட்சி கொடுத்துருக்காரு, தான் உச்சக்கட்ட கொடுமையாக இருக்குது. என்னன்னா யார் வேற ஆள் யாராவது ஒருத்தர் பார்த்துட்டு வாட்சி கொடுத்தா கூட நமக்கு சந்தோஷமாக இருக்கும். என்னன்னா சார் இந்த சீன் பார்த்து சார் ஹாலிவுட்டே மிஞ்சிட்டிங்க, உலகத்தர சினிமாவிலே இதுதான் சார் நம்ம பெஸ்ட்டு சீன் சொல்லி ஒரு பாராட்டினா கூட பரவாயில்ல. சரி ஓகே, ஏன்னா அவர் நடிச்சது அவருக்கே திருப்தியாக இருக்குல்ல, அதனால வாட்சி கொடுத்துருக்காரு. வாட்சியோட ரேட்டு ஒரு 5 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து சினிமாவில் ரிலீஸ்க்கு முன்னத்து நாள் வரைக்கும் நீ என்ன பில்டப் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க பூரா பேர் நம்புவாங்க. ஆனால் படம் போய்ட்டு அடுத்த நாள் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீ பார்த்து 10வது நிமிஷத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபோன் எடுத்துக்குவாங்க. ஆமாம் மச்சா, ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. ஏன்னா சோசியல் மீடியா அது மாதிரி யாரையும் ஏமாற்ற முடியாது. அதான் 20 படம் நீங்கள் சொன்ன மாதிரி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எவ்வளோ வேணாலும் பில்டப் பண்ணி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா. அதை ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்துட்டாங்கன்னா ஆடியன்ஸ் இப்படி வச்சுருக்குறோம் நம்ம அதுக்கு முன்னத்து வரைக்கும், அதுக்கப்புறம் இப்படின்ட்டுறோம், அவ்வளோதான். அப்போ ஆடியன்ஸ் முடிவு பண்ணிக்குவோம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, பார்த்துட்டாரு சங்கர் படத்தை போட்டு காட்டியிருக்காரு எடுத்து வரைக்கும் கமலஹாசனுக்கு, படம் பார்த்ததை மிரண்டுட்டாரு உருண்டுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்புறம் அதே மாதிரி இந்த வாட்ச், ஏற்கனவே நம்ம ரோலக்ஸ் ஒன்று வாங்கினாரா, அது வாட்ச் பேர் ரோலக்ஸா இல்லை அது என்ன என்ன வாட்ச்டா? ரோலக்ஸ் தான், ரோலக்ஸ். ஆனால் எப்படியோ கமலஹாசன் நிறைய பேர்த்த வில்லனாக கூப்பிட்டு சூர்யாவை, சூர்யா எங்கே போனாலும் என்னங்கிறாங்க இப்போ, ரோலக்ஸ் ரோலக்ஸ் எந்த மேடைக்கு போனாலும் சரி ரோலக்ஸ். ஆனால் அவர் எவ்வளவோ நல்ல படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி கொடுக்காம விட்டார், விஜய் சேதுபதி ஒரு மேடையிலேயே சொன்னார், உங்களுக்கு வாட்சு பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது சொன்னார் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அது விஜய் சேதுபதியோட பெருந்தன்மை. ஆமாம் உண்மையாகும், ஏன்னா அந்த விஷயத்தை சரி கமலை நம்ம எதுவும் நோக்கடிக்கூடாதுன்னு சொல்லி மனசு யாருக்கு வேணும், பணம் கொடுத்தாரு ஓகே நடிச்சாரு அதே தானே. அதனால் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறது பாரபட்சம் எல்லோரும் கொடுத்தணும், இல்லையா யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இப்போ சங்கருக்கு வாட்சு கொடுத்தாருன்னு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அது. இப்போ படப்பிடிப்பு இப்போ முடிகிற மாதிரியே தெரியல, இருப்பாருன்னா எப்பா சீக்கிரம் ஷூட்டிங் முடிச்சு எனக்கு வீட்டுக்கு அனுப்பா, நான் பிக் பாஸுக்கு போகணும். அப்புறம் அந்த தெலுங்கு படம் இருக்குது பிரபாஸ் படம் ஒன்று, ஆ பிரபாஸ் படத்துக்கு வேறு போகணும். அதனால் வந்து நீ அப்பப்போ ஷூட்டிங் வச்சுட்டு என்னை தொந்தரவு பண்ணாத, என் சீன் என்னென்ன இருக்கோ மொத்தம் அதை முதல்ல எடுத்துரு ஓகேவா, அதுக்கப்புறம் என்னை விட்டுடு, இந்த வாட்சி வச்சுக்கோ ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு கொடுத்துருப்பார் நினைக்கிறேன். அப்புறம் தம்பி பிக் பாஸ் மேட்டர் இப்போவே ஆரம்பிச்சிட்டாரு, 5 பேர் இப்போ பேசியிருக்காங்க, பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. சரி சரி, அதில் நம்பர் 1 யாரு? யாருண்ணா? ஓ நண்பர். ஐயோ என் நண்பரா, யார் பாரு? பைல்வான் ரங்கநாதன். சூப்பர் சூப்பர், போட்டோம் பேசியிருக்காங்க. போனாதான் அங்கே வேற லெவலில் இருக்கும், ஏன்னா அவர் பேசுறதே கொஞ்சம் டெரராக பேசுவார், இல்லாத அங்கே ஆட விடுவார். இல்லை அவர் கமலை பற்றி எத்தனை வீடியோ போட்டிருப்பார் திட்டு. இப்போ கமலை போய் பார்த்துட்டாருன்னு வையே, அப்புறம் வெளியில் வந்து அவருக்கு டைட்டில் வின்னர் கொடுக்கலன்னு வையே, அப்புறம் இவர் வரதுனால கமல் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ரெண்டாவது ரேகா நாயர்,
ரெண்டு துருவத்தை ஒன்னா நினைக்கிறீங்க? இல்ல தம்பி, அப்பதான் அந்த வீடு எப்பவுமே உனக்கு ஒரு கலகலப்பு, ஒரு பப்ளிசிட்டி, அதுதானே சண்டைகள் தானே வேணும். ஆமா ஆமா, வெளியில இருக்கிற சண்டைக்காரங்களை எல்லாம் தூக்கி உள்ள போடலான்னு. சரி சரி, இன்னும் மூணாவது. மூணாவது பாரு பார்வதி. ஆ ஓகே. அப்புறம் ஏற்கனவே போன டைம் மாதேஷ் கிட்ட பேசினாங்க. அவர் போன டைம் அவருக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை, மாட்டிப்பாங்க. இப்போ தான் வெளியே வெளியே வந்திருக்காரு. ஆமாம். இல்லாட்டி மதன், அவங்க கொஞ்சம் பேர் ஒரு கலோ கீழே போட்டால் தானே அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ்ஸு. அப்புறம் அந்த இது கார், இது 3 ரூபா சொன்னீங்களே, அது டைட்டில் வின்னர்ப்பா அது. அப்படியா? ஓ, இப்போ முடிவு பண்ணிட்டே? நீ அதுக்கு அட்வான்ஸ் தானே 3 லட்சம். ஓ அப்படியா? சரி. ஆமாம் ஆமாம், உன்னி வீடு 3 லட்சம் எல்லாம். இது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. இப்போ உன்னி அடுத்தது எம்பி எலெக்ஷன் வேற வருது. இவருக்கு என்னப்பா இந்தியன் 2, அது இல்லாமல் பிரபாஸ் படம் இல்லை. உன்னி அடுத்தது எம்பி எலெக்ஷனு, இதில் ஸ்னேகனை இழுத்து பிடிக்கணும். ஆமாம், பரபரப்பாக இருப்பார். இந்த வருஷம் ஃபுல்லாக கமலஹாசன் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பார். எனக்கு என்னன்னா இதையும் பாத்துக்கோணும், இது எல்லாத்தையும் பாத்துக்கோணும், ஒரு கையில ஸ்னேகனையும் பிடிச்சுக்கோணும். ஏன்னா ஸ்னேகன் கொஞ்சம் விட்டா அவர் தவிட்டே இருக்காரு, விட்டா போய் அறிவாலயத்துக்குள்ள வந்துருவாரு. சோ கமலோட கேரியர் வந்து இப்போ இப்போ சூழ்நிலையில இப்படி இருக்கு, பரபரப்பா இருக்காரு. இப்போதைக்கு அவரு பரபரப்பா இருக்காரு. அப்புறம் அதான் அதே அதே இப்போ என்னன்னா பரபரப்பா இருந்தாதான் அவர் வந்து இப்போ வந்து ஒரு பக்கம் அவங்க ஐடி விங்க வச்சுன்னு பயங்கரமாக சோசியல் மீடியாவில் மீம்ஸ் போட்டு கலங்கிறாங்க. தலைவன் அவன் சிங்கிளாக இருந்து சிங்கிளாக டெய்லி நியூஸ் கொடுத்து டெய்லி அப்டேட் பண்ணுறது. நமக்கு அப்டேட் தான் முக்கியம். அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக இவர் எங்கே நின்றாலும் ஜெயிப்பார். நியூஸ் கொடுக்குறாரோ இல்லையோ, திருவள்ளுவர் மாதிரி வாரத்துக்கு ஒருக்க வந்து ஒரு 2 வரி ட்விட்டரில் ஒரு ஒன்றை போட்டு போயிடுவார். அது ஏதோ ஒரு பக்கம் பற்றிட்டு ஓடிட்டு கிடக்கும். எது எப்படியோ கமலோட அரசியல் வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை இப்படி ரெட்டை குதிரையில் ஓடிட்டு இருக்காரு. நானும் களத்தில் இருக்கேன், நானும் களத்தில் இருக்கேன்னு காமிக்கிறாரு. காமிக்கிறாரு, அங்கே தான் நிற்கிறாரு கமலஹாசன். ஆமாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.